அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் பவர் பற்றி பேச போகிறோம். ஸோ கடந்த 3 எபிசோட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, மைண்டோட மேஜிக்கல் பவர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம க்ரியேட்டிவ் பவர் பார்த்தோம், தென் கான்சன்ட்ரேஷன் பவர் பார்த்தோம். இன்றைக்கி கான்ஃபிடென்ஸ் பவரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு, நாமளை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும், நாம் சிந்திக்கிற சிந்தனைக்கும், நாம் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும், நம்மளுடைய எண்ணங்களுக்கும், நம்மளுடைய மனசுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸோ இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக. ஸோ அதுக்கு ரெண்டு டெக்னிக் என்ன அப்படின்னா, அப்ரிஷியேட், ஏய் நீ ரொம்ப பாசிட்டிவான பர்சன்ப்பா, உன்னால் நல்ல விஷயங்கள் நல்லா செய்ய முடியும், உன்னால் நல்ல நல்ல தாட்ஸ்லாம் திங்க் பண்ண முடியாது, நீ ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண முடியுது. ஸோ நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் இல்லை, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு செல்ஃபாக நீங்கள் அப்ரிஷியேட், செல்ஃப் அப்ரிஷியேஷன். ஸோ செல்ஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் செல்ஃப் லவ்விங், உங்களை நீங்கள் நேசிங்க. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு அற்புதமான கண்கள் கிடைச்சிருக்கு, அற்புதமான கைகள் கிடைச்சிருக்கு, அற்புதமான உடல் உறுப்புகள் கிடைச்சிருக்கு, அற்புதமான மனம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை விட எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்குங்க. இந்த ஹெலன் கெல்லருடைய புக்கை நீங்கள் வந்து அவசியம் படிக்கணும். அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு சாதனையான பர்சன். இன்றைக்கி உலகமே அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு கண்களால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் பேச முடியாது. ஆனால் உலகம் அவர்களை பேசுகிறது, உலகம் அவர்களை பார்க்கிறது, உலகம் அவர்களுடைய கதையை, வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டு அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பவரை அதிகப்படுத்திக்குது. ஸோ ஹெலன் கெல்லர் அவங்களுடைய ஸ்டோரியை கண்டிப்பாக படிங்க. ஒரு 2 வயசில் இருக்கும்போது அவங்களுடைய பிரைன் ஃபீவர் வந்ததுனால அவங்களுடைய உறுப்புகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்களால பார்க்க முடியல, பேச முடியல, கேட்க முடியல. எல்லா உணர்ச்சிகளையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற எல்லா புலன்களும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க எப்படி ஒரு சாதனையான ஒரு மனிதராக வாழ்ந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அவங்க அற்புதமாக பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அற்புதமாக பதில் சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்கள் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, காதுகள் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நம்ம பேச முடிஞ்சால் தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவான தாட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இது போதும்னு சொல்லி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கண் இல்லை, கேட்க முடியல, பேச முடியல, ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க ரசித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு மனிதராக அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ அது போல் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது தானே, இந்த கண்களால் இந்த இயற்கையை பார்க்க முடியுது தானே, அப்போ நாமளை நம்ம லவ் பண்ணலாம் தானே, நேசிக்கலாம் தானே. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கடா கண்ணா, அந்த உலகத்தை அழகாக பார்க்க முடியுது, இந்த உலகத்தை ரசிக்க முடியுது. ஸோ இப்படி உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்குங்கள். இந்த செல்ஃப் அப்ரிஷியேஷனும் செல்ஃப் லவ்விங்கும் கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகமாக்கும். யார்கிட்ட இருந்தும் நீங்கள் அன்பு கொடுங்க கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க, நீங்கள் அன்பை கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிக்கும் போது யாரும் உங்களை நேசிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இந்த விஷயத்தை அவசியம் நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ், நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அறிவு வர வர கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த அறிவெல்லாம் வந்துருச்சு, நிறைய அறிவு கிடைக்கும். நீங்கள் மொபைல்லேருந்து நிறைய அறிவு கிடைக்கும், யூடியூப்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ்லேருந்து நிறைய அறிவு கிடைக்கும், நிறையா நல்ல அறிவும் கிடைக்கும், கொஞ்சம் கெட்ட அறிவும் கூட கூடவே கிடைக்கும். ஸோ இதில் நாம் இந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆனந்தம் இதில் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த அறிவை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோம்னா சதா மகிழ்ச்சியாக இருப்போம், சதா ஆனந்தமாக இருப்போம். அதே அறிவை நம்ம வந்து நம்ம தப்பான வழியில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எப்படி தெரியுமா, கொஞ்சம் நேரத்துக்கு கிடைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சத்தா மனசில் எல்லாமே இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மனசில் என்ன இருக்காது, அமைதி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் இருக்காது அந்த கெட்ட வழியில் அந்த அறிவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா.
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தெரியுது இது கெட்டது, அறிவை வந்து நம்ம கிடைச்ச அறிவை, நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை, நாலேஜை நம்ம நல்ல வழியில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியுது. பட் அதற்கான ஒரு பவர் நம்மளுக்கு வேணும் அப்படிதானே. ஸோ இதுக்கு தான் நம்ம நிறைய பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம், க்ரியேட்டிவ் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான தியான முறைகள், கான்சன்ட்ரேஷன் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான தியான முறைகள். இப்போ பாருங்கள், இந்த கான்ஃபிடென்ஸ் பவரை இம்ப்ரூவ் பண்ணுற போது நீங்கள் கையில் சின்முத்திரை வச்சுட்டு என்னுடைய அறிவு பிரகாசமாக இருக்குது, என்னுடைய அறிவு ஆக்கப்பூர்வமான அறிவாக மாறிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். எப்படி பால் நெய்யாக மாறுகிறதோ அதுபோல் என்னோட அறிவும் ஆக்கப்பூர்வமான சதா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரகாசமாக மாறிக்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய அறிவே ஒரு பிரகாசமாக இருப்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய அறிவே ஒரு அற்புதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருப்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய அறிவு அமைதியையும் அன்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஊற்றாக மாறிக்கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கிறேன். நானே அறிவாக, ஆன்மாவாக, வெளிச்சமாக இருப்பதை நான் உணர்கிறேன். இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் பவர் அபாரமாக அதிகமாக. நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் அமைதியாக உட்கார்ந்து ஒரு ஆழமான சுவாசம் கூட அப்படியே ஒரு 3 times or 5 times நீங்கள் ஒரு ஆழமான சுவாசம் பண்ணிவிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணுங்கள். 3 magical powers நீங்கள் அட்டைன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.